நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர் கலைஞர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது கூட பெல் ஐக்கன் ஒரு அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இன்றைய தலைப்பு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்பரசர் பராமரிப்பு பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எல்ஜி கம்பரசர், அதாவது பார்த்தீங்கன்னா எல்ஜி பாலகிருஷ்ணன் பிரதர்ஸ் அந்த கம்பெனியோட கம்பரசர், ஆல்வாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கம்பரசர். இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஆட்டோ சார்ஜர் ஆன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக சுவிட்ச் பாக்ஸ் மாட்டியிருக்கோம், இதை வந்து ஆஃப் பண்ணனா ஆஃப் ஆகிடும், இது ஆன் பண்ணி ஓகே ஆன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற ஆட்டோவில் இருக்குது, ஆட்டோவில் இருக்குதா பட்டன் கீழே இருக்குது பார்த்தேன். இது மேலே தூக்கிட்டு அப்படின்னா நானும் இதில் வந்து ஏதாவது ஃபாலோ நினைச்சோம்னா மேலே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய, இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2%, ஒன்று வந்து கம்பரசனுக்காக கீழே வச்சுருக்கோம் அப்படின்னா கம்பரசர், சென்ட்ரா வச்சுன்னா ஆஃபாயிடு, நேரத்துக்கு போட்டோம் அப்படின்னா தொட்டியில் இருக்கிற மோட்டர் வந்து ஓடுறதுக்காக வந்து சேஞ்ச் ஓவர் வச்சுருக்கோம். இது வந்து அந்த மோட்டருக்கான தண்ணி சென்ட்ரேட்டாக குறைச்சிருக்கேன். இன்றைக்கி கம்பரசர் பராமரிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா விவசாய நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பரசர் வந்து மேக்ஸிமம் வந்து கரண்ட் இருந்தால் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 24 hours ஆனில் தான் இருக்கும், அது எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 month வந்து 1 month அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து கம்பல்சரி மாற்றிடுவோம் அப்படின்னு தெரியும். இதுக்கு வந்து கம்பரசர் வந்து மாதிரி காலமாக ஆரம்பிச்சு குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 1 month ஓடிச்சு அப்படின்னா வந்து நம்ம ஆயில் மாற்றிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து செலவு பார்த்தீங்க அப்படின்னா 1 month அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 720 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன், 720 மணி நேரம் எட்நூறு மணி நேரம் கிட்ட வரும் இல்லைங்களா அப்ராக்சிமேட்டாக. அந்த டைம் ஆயிடுச்சு இல்லை, நம்ம வந்து ஒரு டைமிங் வச்சுட்டு ஒரு 1000 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா அந்த ஆயிலை மாற்றிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கம்பரசரில் வந்து வேலை வைக்கிறது வந்து கம்பரசர் வந்து நமக்கு வந்து ஏதாவது எச்சா செலவு வைக்கிறது வந்து நம்ம குறைக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன் தடவை வந்து 1 month 1 தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏர்ஃபில்டர்லாம் கழித்து க்ளீன் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து போட்டு நல்லா தட்டி விட்டுங்க அப்படின்னா தெரியும், இதில் டஸ்டில் இருந்துன்னு விழுங்க, இது வந்து போடும்போது பார்த்து போடணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தலே இருக்கும், அந்தலே மாற்றி கரெக்டாக போடும்போது கரெக்டாக பார்த்து போடணும் சரிங்களா. இந்த டஸ்டில் வந்து இதில் தான் உண்டு, அந்த ஃபில்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல இருக்கிற டஸ்ட்டு தான் இருக்குது சரிங்களா. அந்த டஸ்ட்டு இருக்கா, இது வந்து காற்றுல வரக்கூடிய மண்ணு தான் இந்த டஸ்ட்டு. இதை வந்து என்னென்னா க்ளீன் பண்ணி போடணும் சரிங்களா. இந்த டஸ்ட்டை வந்து நல்லா நம்ம வந்து என்னென்னா க்ளீன் பண்ணிட்டு போடணும். யாரும் இப்போ நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து சும்மா வேஸ்ட்டில் துடைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா ஆயில் பசவோடு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டஸ்ட்டு வந்து அப்படியே அப்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி போட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து அதே டைரெக்ஷனில் தான் போடணும், நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ கீழே இருந்துச்சு, இது வந்து மேலே இருந்துச்சு, இதை அப்படியே டைரெக்ஷனில் திருப்பி போடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு இது ஒரு மூடி இருக்கும், இது ஏர் எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இது வந்து ஏதோ ஒரு சைடில் இருக்கும். இப்போ நம்ம இதை போட்டோம் அப்படின்னா அந்த ஏர் இழுக்கிற கம்பரசர் ஏர் இழுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட வழியில் பூந்து அதில் பூந்து இந்த ஃபில்டர் வழியில் உள்ளே வந்து தான் கம்பரசர் சர்க்குலேஷன் ஆகும். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது, நீங்கள் வந்து இதையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம், அது வந்து நான் கழட்ட முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா அது மாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, அது என்ன ஸ்டேஜில் இருக்குது கழட்ட முடியுதா என்னென்னு தெரியல, கழட்ட முடியுதான்னு பார்க்குறேன். நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து தனியாக ஃபிட்டிங்கை கழட்டலாம்,
கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் இதை கழட்டி நல்லா இதையும் க்ளீன் பண்ணி போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் இதில் தான் ஏர் இழுக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கம்பர்சர் ஏர் வந்து இழுக்கிறது இதில் தான் இழுக்கு சட் பண்ணுவாங்க. இதில் தான் இழுத்து இது வந்து டஸ்ட்டில் உள்ளே போகாமல் இருக்கிறது உள்ள ஏர் ஃபில்டரில் வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்னா கழட்டி நல்லா க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு 1000 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி ஒரு 750 ஒரு 800 மணி நேரம் இல்லை 1000 மணி நேரம் அந்த மாதிரி ஓடிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கம்பல்சரி ஆயில் மாற்றிடணும். கம்பல்சரி ஆயில் மாற்றணும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பர்சருக்கு ஒரு மோட்டர் வந்து ஒரு கம்பர்சர் ஒரே ஃபிட்டிங்கில் போகும். இது பார்த்திங்கன்னா ஒரே ஃபிட்டிங்கு ஒரே டியூப் தான் போகும். இது பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் போகும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் போகும். நான் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ரெண்டாக பிரித்து தனித்தனியாக விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாங்களும் வச்சுருந்தோம். இப்போ அது என்னென்னா கம்பர்சர் அடிக்கடி வேலை வச்சுருது அப்படிங்கிறனால ஒரே சிலிண்டரை பிரித்து அங்கே கொண்டு நான் அன்றைக்கி போட்டிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு மாதம் அவ்வளோதான். ஒரு 800 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா கம்பல்சரி ஆயில் மாற்றிட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி மேக்ஸிமம் செலவிக்கிற தவிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவரில் வந்து கீழே ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் வந்து 6:45 ஆன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் கழித்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 1 நிமிஷத்துலேயே ஆனாலும் 3 நிமிஷத்துலேயே ஆன மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்து ஒரு சில வந்து 6 நிமிஷம் கழித்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது இப்போ நமக்கு வந்து எவ்வளோ இதில் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு எனக்கு வந்து கரெக்டாக தெரில. ஏன்னா அது வந்து எல்லாமே ஃபுல் மெயின்டெனன்ஸ் வந்து கம்பரசர் பற்றினது எல்லாமே வந்து அப்போ தான் பார்த்துருக்காரு. கரெக்டாக வந்து 1 நிமிஷம் கம்பரசர் ஆனாயிருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம். இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆள் இருந்து எடுத்துக்கணுங்கிறது இல்லை. இது மாட்டிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் ஆனாயிரும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 6:45 நான் சொன்னேன். 7:45 1:15 ஆனாயிரும். இந்த மாதிரி ஆட்டோவில் மாட்டிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்பர்சருக்கு வந்து ஆயிலில் கரெக்டாக மாற்றி ஏர் ஃபில்டரில் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து செலவு குறைச்சிடலாம். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மாற்றுறது எப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி ஓடும். பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறது அடுத்த அடுத்த வீடியோ நான் பார்த்துக்கிட்டு வந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.